மகாத்மா காந்தியடிகளின் ஆடை புரட்சி நூற்றாண்டு விழா கொண்டாடும் இந்த தருணத்தில் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காந்தியடிகள் ஐந்து முறை மதுரைக்கு வந்துள்ளார் ரவுலட் சட்ட எதிர்ப்பு சத்தியாகிரகத்திற்கு ஆதரவு வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் முதல் முறையாக காந்தியடிகள் மதுரைக்கு வந்தார் இரண்டாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மதுரைக்கு வருகை புரிந்தார் அப்போது காந்தியடிகள் இதற்காக மதுரை வந்தார் என்று தெரியுமா ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்ற அந்த நேரத்தில் சுதேசி மற்றும் கதர் பரப்புறையின் ஒரு பகுதியாக மதுரைக்கு வந்தடைந்தார் ஆடை மாற்ற முடிவு குறித்து சில காலமாகவே காந்தியழிகள் சிந்தித்து வந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தொன்னாம் நாள் இரவு முடி திருத்துவர் ஒருவரை வரை சொல்லி தனது தலையை மொட்டையடித்து கொண்டார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் காலையில் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க மேலாடைத் துறவு மேற்கொண்டார் காந்தியடிகளின் வாழ்க்கை பயணத்தில் ஆடை மாற்றம் இதோ படத்தில் காணும் இந்த ராம்கல்யாண்ஜியினுடைய இருநூத்தி எண்பத்தி ஒன்று ஏ மேலமாசி வீதியில்தான் நடைபெற்றது பல்லாயிரம் சொற்களில் சொல்ல வேண்டியதை தன் ஆடை வழியாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் காந்தி உறுதிபடச் சொன்னார் நாகரிகமான அளவிற்கு தனது ஆடையை குறைத்து அரைகுறை ஆடை அணிந்து கிராம ஏழை மக்களுடன் தன்னை சமப்படுத்தி கொண்ட காந்தி முதல் முதலாக மதுரையிலே எங்கு பேசினார் என்று உங்களுக்கு தெரியுமா மதுரையிலே தற்போதைய காமராஜர் சாலையில் அழங்கார் திரையரங்கம் எதிரில் முதல் முதலாக மேலாடை துறந்த கோலத்தில் காந்தியடிகள் மக்கள் மத்தியிலே தோன்றினார் அவர் உரையாற்றிய பொட்டல் பின்னர் அவர் நினைவாக காந்தி பொட்டல் என்று அழைக்கப்படுகிறது அவரது அரையாடை எழுத்தால் சொல்லால் அவர் பேசியதை காட்டிலும் அழுத்தமாக பேசியது அடிமைகள் வாழும் நாட்டிலே சுதந்திர மனிதனாக அரையாடையுடன் அவர் நடமாடினார் வட்டமேஜை மாநாட்டில் மட்டுமின்றி அரச குடும்பத்துடன் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளவும் அரையாடையுடன் அண்ணல் சென்றார் காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான புரட்சியின் சீருடையாகவே அண்ணலின் ஆடை அழுத்தமான செய்தியை மேலை நாடுகளுக்கு கொண்டு சென்றது காந்தியடிகள் மேற்கொண்ட மேலாடை துறவு பின்னர் அவரது அடையாளமாகவே மாறியது குண்டடிப்பட்டு இறக்கும் தருவாயிலும் அவர் அரையாடையுடனே வாழ்க்கை பயணத்தை முடித்தார் அன்னலின் ஆடை துறப்பில் மதுரை அடித்தளம் அமைத்து வரலாறு படைத்தது அதனால்தான் காந்தி நினைவு அருங்காட்சியகம் மதுரையிலே அமைக்கப்பட்டது காந்தியின் அரையாடை புரட்சியின் நூற்றாண்டு விழா நாளிலே நம் வாழ்வில் எளிய மாற்றங்களை கொண்டு வருவோம் நம் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்போம் என உறுதியெடுப்போம்